ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இரவுல தூங்குவதற்கு முன் பழங்களை சாப்பிட்டால் உங்களினோட சர்க்கரை அளவு உயருமாம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கதான் செய்து, அதே போன்று நாம செய்கின்ற தவறுதலான செயலுக்கும் வேறு வித விளைவுகளும் ஏற்படுது. அந்த வகையில நாம சாப்பிடுகின்ற முறையும் அப்படிதான். உணவை சாப்பிடுவதற்கு மூன்று வேளைகள் என பிரித்து வைத்துள்ளதற்கு பின்னர் எப்படி ஒரு அறிவியல் இருக்கிறதோ, அதே போன்று குறிப்பிட்ட சில உணவுகளை தவறான நேரத்துல சாப்பிடக்கூடாது என்பதற்கு பின்னும் அறிவியல் இருக்குது. குறிப்பா பழங்களை தவறான நேரத்துல சாப்பிடுவதால எத்தகைய விளைவுகள் ஏற்படும் என்பதை இந்த வீடியோல தெரிந்து கொள்வோம். மேலும் பழங்களை சாப்பிடுவதற்கான சரியான நேரத்தையும் அறிந்து கொள்ளலாம். உணவு விஷமாகுமா? தலைப்புல சொல்லப்பட்ட தகவல் உண்மையா? நாம சரியான நேரத்துல உணவை சாப்பிடாவிட்டா அது விஷமா கூட மாறலாம். அதாவது உண்ண உணவினோட தன்மைய நாம உடல்ல முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா அது உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்திவிடும். பழங்கள் எப்படி? உணவு வகையில பழங்கள் சற்று வித்தியாசமானவை. இவற்றை உகந்த காலத்துல சாப்பிடாவிட்டா நமது உடலினோட ஆரோக்கியம் தான் சீர்கேடு அடையும். பொதுவாகவே பழங்களினோட எண்ணற்ற வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்துக்கள் இருக்கு. இத்தகைய சத்துக்கள் உள்ள பழங்களை செரிமானம் ஆகக்கூடிய நேரத்துல உண்டா நலம் தரும், இல்லைன்னா விபரீதமாகிவிடும். உகந்த நேரம் எது? பழங்களை காலை நேரத்துல சாப்பிடுவது சிறந்தது என மருத்துவர்கள் கூறுறாங்க. அப்போதான் உடலில் உள்ள உறுப்புகளும் சீரா தனது வேலைப்பாட்ட ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல உண்டா விரைவில் செரிமானம் ஆகும். சர்க்கரையை உடைத்தெறியும் நேரம். நாம உண்ணும் ஒவ்வொரு உணவும் தனித்தனியா பிரிக்கப்படும். அதாவது திடப்பொருட்கள் தனியாகவும் திரவப்பொருட்கள் தனியாகவும் பிரித்தெடுக்கப்படும். அந்த வகையில காலை வேளையில பழங்களை சாப்பிட்டு வந்தா சர்க்கரைய விரைவிலே உடைத்தெறிந்து விடும். எனவே எல்லா வகையான ஊட்டச்சத்துகளும் வீணாகாம நம்ம உடம்பிலே இருக்கும். தவறான நேரம் எது? எந்த ஒரு உணவையும் கண்ட நேரத்துல உண்ணக்கூடாது. அவ்வாறு சாப்பிட்டா உடலினோட நலனை கெடுத்துவிடும். குறிப்பா பழங்களை இரவு நேரத்துல சாப்பிடுவது தவறே. அதாவது தூங்க போக முன் பழங்களை சாப்பிடுவது தூக்கத்தை முற்றிலுமா கெடுத்துவிடும். சர்க்கரையை உயர்த்தும் நேரம் எது? உடலில் உள்ள சர்க்கரையினோட அளவு உயர்ந்தா நம்ம உடலுக்கு தான் அது விளைவை தரும். குறிப்பா தூங்குவதற்கு முன் பழங்களை சாப்பிட்டா அவை சர்க்கரையினோட அளவை உயர்த்தி விடும். எனவே இரவு உணவு உண்பதற்கு முன்பு சாப்பிடுவது நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு எப்படி? எப்போதும் பழங்களை தனியாகவே சாப்பிடுங்க, இல்லைன்னா அவை சர்க்கரை நோயை கூட ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதிக புரத சத்து, கொழுப்புகள், நார்ச்சத்து கொண்ட உணவுகளிடம் பழங்களை சேர்த்து சாப்பிட்டா சர்க்கரையினோட அளவு உயர்த்துமாம். 30 நிமிட இடைவெளி. நீங்க பழத்தை உணவிற்கு முன் அல்லது பின் எடுத்துக்கொள்ள விரும்பினா கட்டாயம் 30 நிமிட இடைவெளி விட்டு தான் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்யவிட்டா அது உங்களோட வயிற்று மண்டலத்தை பாதிக்க கூடும். மேலும் அஜீரண கோளாறையும் தருமாம். உணவுடனே பழங்களை சாப்பிடலாமா? காலை அல்லது மதிய உணவுடன் பழங்களை சாப்பிட்டா அவற்றினோட செரிமான நேரம் மாறுபடும். இதே போன்று ஒரே நேரத்துல இரண்டையும் எடுத்துக்கொண்டா ஜீரணம் ஆவது மெதுவாகிவிடும். ஏன்னா பழங்கள்ல ஏராளமான நார்ச்சத்துக்கள் இருக்கு. எனவே அவை செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். மருத்துவரின் ஆலோசனை. எந்தவித பழமாக இருந்தாலும் அவற்றினோட சர்க்கரையினோட அளவு மிக முக்கியமாகவும், சரியான நேரத்துல சரியான பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேணும், இல்லைன்னா உடல்ல பல்வேறு விதமான கோளாறுகள் ஏற்படும். நீரிழிவு நோயாளிகளின் மருத்துவரோட ஆலோசனை பெற்ற பின்னரே உகந்த பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவர்களோட ஆரோக்கியத்திற்கும் உதவுங்க. நன்றி.